வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த அஜித், விஜய், ரசுன்னி, கமல், விசாலு இவங்கெல்லாம் வந்து அரசியலுக்கு வரோம், ஏக்தம் சிஎம் தான், இப்படியெல்லாம் அலப்புறம் கொடுக்கும்போது எனக்கு வந்து சிரிப்பு சிரிப்பாக வரும். என்ன சிரிப்பு சிரிப்பாக வரும்? முதல்வர் அப்படின்னா வந்து இந்த நம்ம பாபா படத்தில் வந்து ரஜினிகாந்த் ஏதோ டகுலெல்லாம் விடுவார். எவ்வளோ பெரிய பதவி, எவ்வளோ பெரிய மக்கள், அதெல்லாம் வந்து ஓலா. அது வந்து இவங்களுக்கு வந்து என்னடான்னா, இந்த விவேக் காமெடி இருக்கு பாருங்க, அதாவது பின்னால் வந்து கோடாலேயே சொருவிட்டுருப்பாங்க, ஃப்ரண்ட்டில் கோடாலேயே சொருவிட்டுருப்பாங்க. இவர் வந்து கண்ணை மட்டும் பிரேவா வச்சுட்டு இருப்பார். அதை போல தான் வந்து முதல்வர் பதவி. முதல்வர் அப்படின்னா வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டு குடும்பத்தினுடைய தலைவன் அப்படி வச்சுக்கலாம். இப்போ நாம் வந்து பழைய தமிழ் படத்துலலாம் பார்த்துருப்போம், பொதுவாக எஸ் வி ரங்காராவ் அந்த இமேஜை பண்ணுவாங்க மைண்டில். குடும்பம் கஷ்டத்தில் இருக்கும், கடனில் இருக்கும், சில பிள்ளை வந்து பொறுப்பு இல்லாமல் இருக்கும், சில பிள்ளை பொறுப்பாக இருக்கும், எப்படி எத்தனையோ கடமைகள், கோயில் திருவிழா இருக்கும், அதுக்கு நன்கொடை கொடுக்க வேண்டியிருக்கும், சொந்தக்கார கல்யாணம் இருக்கும், அதுக்கு மொய் வைக்க வேண்டியிருக்கும், இப்படி 1008. அதை போலத்தான் ஒரு முதல்வர் பதவியும், அதுவும் இன்றைய தேதிக்கு, அதாவது மத்தியில் இந்த மோடியின் ஆட்சி இருக்கும்போது, இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கவர்னரை யாரை போட போகிறாங்கன்னு தெரியல, அது சரியான ஆப்பாக தான் வைப்பானுங்க, ஃப்ரீயாக விட மாட்டானுங்க. இப்போ வந்து ஏதோ ஒரு பேச்சு கூட போயிட்டுருக்கு, நம்ம பேர் என்ன, போலீஸ்காரம்மா கிரேன் பேடி அந்த அம்மாவை போட போகிறாங்கன்னு, அது ஒரு ஃபிட்டு, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு செக்கு, அடுத்தது இங்கே கவர்னர் இங்கே இது ஒரு செக்கு, அடுத்தது வந்து கோர்ட்டுங்க. அந்த வி ஆர் கிருஷ்ண ஐயர் எந்த முகூர்த்தத்தில் கொய்யால, அது என்ன, அது ஜுடிஷியல், அது ஒரு பேரெல்லாம் வந்தது அப்போ, அதாவது நியூஸை பார்த்து கேஸ் எடுத்துக்கிறது, டிவியை பார்த்து கேஸை எடுத்துக்கிறது, இதை பப்ளிக் இன்ட்ரெஸ்டட் பெட்டிஷன்ஸு இதெல்லாம், இது ஒரு பெரிய செக்கு. அடுத்தது வந்து மீடியா, இது ஒரு பெரிய செக்கு. அடுத்தது வந்து என்னடான்னா, இந்த கட்சிக்காரவங்க இல்லை புற புறக்கோ ஆலோசனாலும் தெலுங்கில், அதாவது என்னுடைய மூளை எப்படி யோசிக்குதோ அப்படி வேற எவனுடைய மூளையும் யோசிக்காது. ஒரு கட்சி அப்படின்னா வந்து இப்போ வந்து அம்மையார் இருந்த வரைக்கும் ஓலா விட்டுட்டு இருந்தானுங்க, 1.5 கோடி 1.5 கோடின்னு அதை மாற்றவே இல்லை. இப்போ நம்ம வந்து சயின்டிஃபிக்காக எடுத்துக்கிட்டால் கூட மினிமம் ஒரு 90 லேக்ஸ் ஆகுது இருப்பாங்க, 90 லட்சம். இப்போ ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கோம், இந்த 4 பேரே ஒத்து போக மாட்டேங்கிறான். அப்படிப்பட்டது அந்த 90 லட்சம் பேர் ஒரே மாதிரி இருப்பானா யோசிக்கணும். இப்போ கூட பாருங்க, ஏதோ அம்மா உணவகம் அந்த 2 பேனர் அது இத்து போயிருக்கு, இதில் வந்து அந்த A1 படத்தை கொண்டு வந்து வெளியே போடுறோம், அவ்வளோதான், மேட்டர் ஓவர், அராஜகம் அக்கிரமம் ஒய்யால மதுரை வாயில் நிறுத்திருந்து அராஜகம் இல்லை, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை சேட்டு வீட்டு கல்யாணத்துக்கு கொடுத்தது அராஜகம் இல்லை. யோசிச்சு பாருங்க, அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் இது இன்னும் பெரிய ஃபிட்டிங்கு. இப்போ வந்து நமக்கு வந்து இந்த கலைஞருடைய அந்த அடக்கத்துக்கு இந்த மெரினால இடம் பெற்றது, ஒரு சில வெற்றிகள் இந்த நீதித்துறையில், ஏதோ அந்த வழக்கறிஞர் அணி வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறதுனால அது ஒர்க் அவுட் ஆச்சு, இனிமேல் எப்படி இருக்குமோ தெரியாது. இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்டிஆர் சிஎம்மா இருக்கும்போது அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருவீங்க. அவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து 4:30 கொடுப்பார், 4:30 இப்போ இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வரும், அதை பார்க்கணும். அடுத்தது வந்து என்னடான்னா, ஒரு விவசாயி போல யோசிக்கணும்.
எந்த டேம்ல எவ்வளவு தண்ணி இருக்கு, உரம் எப்படி இருக்கு, இந்த ரஃபி அப்புறம் சீசன் எல்லாம் இருக்கு, இதுக்குண்டான விதைகள் எல்லாம் கைவசம் இருக்கா, இல்லை அறுவடை காலமா, அதை வந்து கொள்முதல் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கோமா, மழை காலமா வெய்ய காலமா, மழை காலம்னா வந்து நோய்கள் பரவும் அது வேற, இப்போ வந்து கொரோனா காலம் எப்படியாப்பட்ட இம்சை பாருங்க, இது ஒரு பக்கம். அதே போல் இந்த கரண்ட் சமாச்சாரம், என்ன கரண்ட் சமாச்சாரம், கறி எவ்வளோ இருக்குது, டேமில் எவ்வளோ தண்ணி இருக்குது, இன்னும் எத்தி நாளைக்கு இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் வரும், இல்லை அன்னாடங்காட்சி மாதிரி கவர்மெண்ட் எல்லாம், அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நிலையில. இப்போ வந்து இங்கே எங்கள் பக்கத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி பாவம் தனியாக ஒரு டீமை போட்டு வச்சிருக்காரு, என்ன தனியாக ஒரு டீமையே போட்டு வச்சிருக்காரு. இதுக்கு முன்னே இருந்த பார்ட்டி வந்து வாங்கி வச்ச கடனுக்கெல்லாம் வட்டி கட்டணும்ல, அதே போல் அவர் வந்து அள்ளி விட்டது, அதாவது வாயா வார்த்தையை அள்ளி விட்டது, அதை வந்து நாங்கள் வேற ஆட்சி கொடுக்க மாட்டோம்னா மக்கள் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க, அதனால அதையும் செய்தாகணும். இப்படி பல பல்வேறு இம்சைங்க, இது ஒரு பக்கம். அடுத்தது வந்து என்னடான்னா, இப்போ வந்து நீங்கள் புதுசாக ஒரு புரட்சி போல எதையாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க, உடனே வந்து இருக்கிற ஐஏஎஸ் எல்லாம் வந்து குரூப்பாக வந்து பேதி கொடுப்பான், பேதி கொடுப்பான். அது காமராஜர் காலத்தில் வந்து அந்த சத்துணவு திட்டமாகட்டும், இல்லை கலைஞர் காலத்தில் வந்து வண்ண தொலைக்காட்சி வழங்குற திட்டமாகட்டும், எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் முதல்ல வந்து கட்டையை போடுறது யாருன்னா ஐஏஎஸ். ஐயா அதெல்லாம் சரிப்பட்டு வராது ஐயா, ஃபைனான்ஸில் சிக்கல் வரும், என்ன ஃபைனான்ஸில் சிக்கல் வரும், இப்படி தான் வந்து கட்டையை போடுவானுங்க. இல்லை ராஜசேகர் ரெட்டி, இப்போ ராஜசேகர் ரெட்டி இருக்கும்போது யுனைடெட் ஸ்டேட்டு, யுனைடெட் ஸ்டேட்டு மொய்யால 23 ஜில்லா ஹைதராபாத் தான் இருக்குது, சென்ட்ரல்லையும் யூபிஐ கவர்மெண்ட் தான் இருக்குது, ஆனால் அப்பவும் வந்து ஆப்பு தான், அப்போ தான் வந்து அலுவாலியாவா யார் அவர், அவர் வந்து ஒரு இது ஒன்று கொடுத்தார், என்னது 23 ரூபாயை எவ்வளோ சம்பாதிச்சா அவங்கெல்லாம் வறுமை கோட்டுக்கு மேலே வந்துட்டு மாறி படக்குன்னு வந்து ரேஷன் அரிசி கோட்டாவை குறைச்சிடுவான், சென்ட்ரல்ல குறைச்சிட்டான் அதனால நானும் குறைச்சிடுறேன்னு சொன்னால் ஜனங்க காய்த்து போவீங்க. எத்தனை இருக்கு பாருங்க, கேஸ் விலை உயருது, ராஜசேகர் ரெட்டி இதை மாநில அரசு சுமக்கும் அப்படிம்பார். இதே மேட்டர் தான் வந்து கலைஞரும் பண்ணார் ஒரு தடவை. இப்படி நிறைய இருக்கு விஷயம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ராஜசேகர் ரெட்டி சிஎம்மா இருக்கார், ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த அது என்ன சொல்றது இந்த கும்பமேளா மாதிரி சிம்பிளாக ஒன்று நடக்குமே நம்ம ஊருங்கள, ஆத்தா கூட போய் சசிகலா கூட ஜலக்கிரீடெல்லாம் பண்ணி நிறைய பேர் செத்தானுங்க பாருங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அதில் ஒரு 4 பேர் செத்தான், உடனே ராஜசேகர் ரெட்டி வந்து அந்த கலெக்டரை வந்து சஸ்பெண்ட் பண்ணுங்கன்றாரு, ஆமாம் சாரி மாற்றுங்கன்றாரு. சீஃப் செக்ரட்டரி வந்து இல்லைங்க அவர் வந்து நல்லவர், இது நடந்ததுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறாரு. இது இப்படியே போகுது. கடைசியில் வந்து ராஜசேகர் ரெட்டி எப்பவுமே வந்து அவர் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தார், அதுக்கு முன்னே எப்படியோ நமக்கு தெரியாது, சிஎம் ஆன பிறகு எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தார், ராஜசேகர் ரெட்டி கடுப்பாயிடுறாரு. இந்த மாதிரி பொசிஷன் எல்லாம் வரும். இப்போ உதாரணத்துக்கு என்டிஆர் வந்து 2 ரூபாய்க்கு அரிசி கொடுக்குறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, கொடுக்குறாரு. அப்போ வந்து எங்கெல்லாம் வந்து இந்த கள்ளச்சாராயம் கல்லுகடை இதெல்லாம் பெரிய மாஃபியா. அப்போ வந்து என்டிஆர் வந்து சரி ஜனங்க வந்து கண்ட சரக்கை அடித்து குடல் வந்து செத்து போயிடுறான், நம்மளே வந்து ஓரளவுக்கு பாதுகாப்பான சரக்கை கொடுப்போம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணி முதல்ல வந்து பாட்டிலில் கொடுப்போம் அப்படின்னு அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது வந்து என்னடா ஆகுதுன்னா, இப்போ வந்து இந்த பாட்டிலை வந்து ஹேண்டில் பண்ணோம்ல, ஃபேக்ட்ரியிலேருந்து கடைக்கு வரணும், கடையிலேருந்து ஃபேக்ட்ரிக்கு போகணும், ஃபேக்ட்ரியில் வந்து கிளீனிங் நடக்கணும், இது பெரிய ப்ராசஸ், இதில் நிறைய லாஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து என்டிஆர் என்ன பண்ணுறாரு, சரி வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ், அப்போ தான் வந்து இந்த
பால் பாக்கெட்டு பேக் பண்ற மாதிரி அந்த மாதிரி பிளான் பண்றாங்க. சரி, கடையை வந்து ஏலத்துக்கு விற்கிறாங்க. விற்கும்போது எல்லா வயலும் அது என்ன சொல்றது, அத அப்படியே ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆயிடுறது, இதுக்கு மேல கேட்காத அப்படின்னு அரசாங்கம் எதிர்பார்க்கறது வேற, இங்க பிராக்டிகாலிட்டி வேற. உடனே தலைவர் வந்து ஏலத்தை கேன்சல் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் வாத்தியாருக்கு போன் அடிக்கிறார். அதாவது வந்து இவன் வந்து ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆயிட்டான், வேற ஆள் வந்து விலையை ஏத்தணும், ஏத்தனாதான் வந்து அரசாங்கத்துக்கு ஜாஸ்தி பணம் கிடைக்கும். இவெல்லாம் இது மாஃபியா இல்லையா, புது ஆளியாவும் வந்து தைரியமா கேட்பான், கேட்க மாட்டான். அதனால இவர் என்ன பண்றாரு, வாத்தியாருக்கு போன் பண்றாரு. அப்ப அங்கிருந்து அவர் பேர் என்ன, உடையார், ராமசாமி உடையார், அவர் வந்து பட பட்டாளத்தோட வந்து இறங்குறாரு, கோதாவில் இறங்குறார். அப்ப போட்டி வருது, போட்டி வரும்போது அரசாங்கத்துக்கு கூடுதலா பணம் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு இப்ப இது ஒரு பக்கம் சிஎம் ராஜசேகர் ரெட்டி சிஎம். ஒரு சிஎம் வீட்டுக்கு வராருன்னா அந்த கேன்வாய் அந்த சைரன் இதெல்லாம் கேட்குமா கேட்காதா, வீட்டில் உள்ளவங்களுக்கு கேட்கும். ராஜசேகர் ரெட்டி நேராக வீட்டுக்குள்ள என்றானதும் டிவி கிட்ட போவார், டிவி கிட்ட போய் டிவியை நிறுத்திக்குவார். ஒரு சிஎம் அவர் வந்து அந்த குடும்ப தலைவன், அந்த ஆள் வந்து வந்துட்டான் அப்படிங்கிறது 2 நிமிஷம் முன்னாடியே தெரியும். சைரன் டிவி ஆஃப் பண்ணி வைக்கலாம்ல, யாரும் ஆஃப் பண்ணி வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் இம்சிங் இருக்கும். இவனுங்க என்னடானா, எடுத்ததுமே முதல்வர் இல்ல, எடுத்ததுமே முதல்வர் கமலை போய் சமூக ரீதினா என்னன்னு கேக்குறாங்க, இது வந்து எங்க ஆளுங்க சொல்லுவாங்கன்னு கலந்துக்கிறாங்க. ரஜினியை வந்து கொள்கை என்னன்னு கேட்டா அவருக்கு தலை சுத்திருச்சு, தில்லு வேணும் இல்ல, தில்லு வேணும், ரிஸ்க் எடுக்கணும். இன்னைக்கும் இந்த ஜாதிய கட்டமைப்புங்கிறது வலுவா இருக்கு. என்ன, இந்த கிராமப்புறங்கள்லாம் வந்து கொஞ்சம் வெளிப்படையா தெரியும், இது அர்பனைசேஷன் நடந்ததுனால எல்லாம் வந்து உள்ளார இருக்கு. வில்லேஜில் நீங்க என்ன தாரு அப்படின்னு கேட்டுருவான். அர்பனில் வந்து நீ எந்த பக்கம், எந்த ஊர், ஆமாம் இதுதானே உங்கள் குலதெய்வம், இதை வச்சு ஜாதியை கண்டுபிடிச்சிடுவான். இல்லை அவன்னா இன்னும் மோசம், அப்படியே தோளில் போட்டு கொலாகுவான். என்னடா மேட்டர்னா நூல் இருக்கான்னு பார்க்கறது. இந்த மாதிரிலாம் நடக்கும். இந்த ஜாதிய கட்டுமானத்தை உடைக்கணும். இப்போ தமிழ்நாடு வட இந்தியா, வட இந்தியாவை விட தென்னிந்தியா கொஞ்சம் முன்னேறி இருக்கு. தென்னிந்தியாவிலேயே தமிழ்நாடு அட்வான்ஸ், ஆந்திரா வந்து அதுக்கு நெக்ஸ்ட் தான். இவன் இங்கே வந்து உள்ளாட்சி தேர்தல்களில் பிசிக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாரு எட்டியார். அப்போ வந்து ஹையர் காஸ்டுக்காரெல்லாம் விட்டுருவானா. இங்கே ஆந்திராவில் வந்து பாலிடிக்ஸே வந்து என்னென்னா ரெட்டி நாயுடு தான் கொடுத்தாரு மனுஷன். அந்த மாதிரி தில்லு இருக்கணும், ரிஸ்க் எடுக்கணும், எத்தனையோ தங்கு தடைகள். இது ஜென்ரலாக முதல்வர் ஆகிறவங்களுக்கு இன்னைக்கு ஸ்டாலின் நிலைமை வந்து என்னடானா படுமோசம், படுமோசம். கஜானா காலி, கொரோனா, இப்போ வந்து பதவி ஏற்ற உடனே வந்து அவர் ஏதோ முதல் கையெழுத்து போடுறேன்னு இருக்காரு, அது போட்டுருவார். ரெண்டாவது கையெழுத்து என்ன, லாக்டவுன், அவ்வளோதான், வேற வழி கிடையாது. இப்போ வந்து ஒரு சமீப காலமாக ராத்திரி நேர கர்ஃபியூ, அப்புறம் வந்து காலையில் 6-2 வரைக்கும், இப்போ வந்து 6-12 வரைக்கும் தான் வெளியே போக முடியும். இதெல்லாம் பண்ணதுனால கொஞ்சம் அந்த கொரோனா கேஸ் குறைஞ்சிக்கிட்டு வருது, வேற வழி இல்லை. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், இப்போ வந்து எத்தனையோ 1,00,000 பேர் வந்து வேலை இழந்துட்டாங்க, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்போ வந்து எல்லாம் வந்து இந்த நார்த் இந்தியன் லேபர்ஸ், இவங்களை வச்சு தான் வந்து இங்கே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம்லாம் எங்கள் பக்கம் கூட அந்த கருமம் தான், எல்லா கிரானைட் ஃபேக்டரிலையும் நார்த் இந்தியாக்காரன் தான் வேலை பார்க்குறான். ஹோலிக்கு தான் லீவு அவங்களுக்கு, அவன்லாம் ஓடி போயிட்டான், அவன் மறுபடியும் வரணும், அது வரைக்கும் வேலை நிற்கும். பொருளாதாரங்கிறது வந்து அப்படியே நொறுங்கி போய்கிட்டு இருக்கு. இதில் எதை எதை வந்து குறைக்கிறது,
எங்கிருந்து புதுசா ஒரு 10 ரூபா வர்ற வழியை தேடுறது. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு நிலையில ஒரு மாநிலம் இருக்கும்போது கமலஹாசன் எல்லாம் வந்து முதல்வர் வேட்பாளர் இவரு அவர் பேர் என்ன அன்புமணி, அவரை வச்சு கொஞ்ச காலம் ஓட்டினானுங்க, மாற்றம் ஏற்றம் தோற்றம்னு. இதெல்லாம் வந்து காமெடி கிடையாது, ட்ராஜடி. முதல்ல வந்து நமக்கு அதுக்குண்டான தகுதி இருக்கா, அந்த தகுதியை வளர்த்துக்கணும், அந்த தகுதியை வளர்த்துக்கணும், வளர்த்துக்கிட்டு ஆசைப்படும், அது வேற கதை. கேசிஆர் இருக்கிறாரு தெலுங்கானால, மூக்கர், அவர் வந்து செகண்ட் டைம் சந்திரபாபு நாயுடு எலெக்ஷன்ல ஜெயிக்கிறார். 99ல் மந்திரி பதவி கொடுக்கல, ஸ்பீக்கர் போஸ்ட் கொடுத்துறான். காண்டில் வந்து அந்த ஆளு சும்மா இல்லை. எங்கெங்கெல்லாம் வந்து இந்த புரட்சிகள் நடந்ததோ, இந்த பிராந்தியம், மொழி, இனம், மதம், இப்படி என்னென்ன விதமான புரட்சிகள் போராட்டங்கள் நடந்ததோ எல்லா வரலாறையும் படித்தான் அந்த ஆள். அதில் சம்பந்தப்பட்ட ஆட்கள், அதுக்கு வந்து பிரெயினாக செயல்பட்டவங்க, ஃபீல்டில் அடி வாங்கினவங்க, செத்தவங்க, எல்லா ஃபேமிலிஸையும் சந்தித்தான் அந்த. அப்படி ஒரு 2-3 வருஷம் காலத்தை ஓட்டின பிறகு தான் வந்து அந்த ஆளுக்கு ஒரு ஐடியா வந்து இந்த தெலுங்கானா போராட்டத்தை கையில் எழுதுறான். அதை விட்டு போட்டு இதெல்லாம் சொல்லுவாங்க, அரச மரத்தை சுற்றிட்டு எவ்வளோ அடி வைத்து தொட்டு பார்த்துக்கலாம் அந்த கதை. இதெல்லாம் இனிமேலாவது இந்த சினிமா காரணங்க பொத்திக்கின்னு இருக்கிறது கௌரவம், அது கௌரவம், இல்லைன்னா வந்து மானபங்கம் நிச்சயம். பார்ப்போம்.